ஹாய், வெல்கம் டு மது கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி சட்னி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுந்ததுக்கப்புறமா அரைக்கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு இஞ்சி, ரெண்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட நாலு பல் தேங்காயை கீறி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு வதக்கு வதக்குங்க. இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக புளி அதையும் இதுக்குள்ளே சேர்த்து ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அந்த சட்னியில் கொட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் தோசைக்கு தான் இதுக்கு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் இட்லி தோசை எதுக்குனாலும் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.